செய்திகள் தலைப்புச் ஜப்பான் பிரதமர் புமிஜோ கிஜிடா உக்ரைனுக்கு பயணம் ரஷ்யாவுக்கு எதிரான போரில் தியாகம் செய்த உக்ரைன் வீரர்களுக்கு அதிபர் ஜெலக்சி அஞ்சலி பிலிப்பைன்ஸ் வந்தது அமெரிக்க போர்க்கப்பல் வானத்தை உன்னிப்பாக கவனிங்கள் நெதர்லாந்துக்கு பயிரங்கமாக மிரட்டல் விடுத்துள்ள ரஷ்யா சீன ஜனாதிபதியின் ரஷ்ய விஜயம் பின்னணி தொடர்பில் அமெரிக்கா வெளியிட்ட தகவல் தொடர்பென விரிவான செய்திகள் ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைனுக்கு ஆதரவளிக்கும் விதமாக ஜப்பான் பிரதமர் பூமிஜோ கிஜிடா திடீர் பயணமாக உக்ரைன் தலைநகர் கிப்த் சென்றுள்ளார் புச்சா நகருக்கு சென்ற பூமிஜோ போரில் ஒரு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தியுள்ளார் தொடர்ந்து அதிபர் ஜெலக்ஸியுடன் போர் நிலவரம் குறித்தும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் கிஜிடா பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் அப்போது ஜப்பான் மற்றும் ஜி நாடுகள் உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்கும் என அதிபர் ஜெலக்ஸியிடம் ஜப்பான் பிரதமர் உறுதியளித்துள்ளார் உக்ரைனில் ரஷ்ய படையெடுப்பு துவங்கிய ஓராண்டு நிறைவுற்ற நிலையில் ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உயிர் தியாகம் செய்த உக்ரைன் வீரர்களுக்கு அதிபர் ஜெலக்சி அஞ்சலி செலுத்தியுள்ளார் போரில் திருப்புமுனையாக கருதப்படும் மொச்சூனில் குழுமையிருந்த ராணுவ வீரர்கள் மத்தியில் உரையாற்றிய ஜெலக்ஸி போரில் ஈடுபட்டுள்ள உக்ரைனிய வீரர்களை பாராட்டியுள்ளார் புதிதாக அமைக்கப்பட்ட நினைவிடத்தில் உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்தினருக்கு விருதுகளையும் அவர் வழங்கியுள்ளார் அமெரிக்க போர்க்கப்பல் ஒன்று நட்பு ரீதியான பயணமாக பிலிப்பைன்ஸ் வந்துள்ளது எண்ணெய் விளம்பிக்க தென்சீன கடலில் உள்ள சில தீவுகளுக்கு உரிமை கோருவதில் சீனாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையே முரண் ஏற்பட்டது சீனாவுக்கு நெருக்கடி ஏற்படுத்தி அமெரிக்காவுடன் நட்பு பாராட்டும் விதமாக பிலிப்பைன்ஸ் இராணுவ தளபாடங்களை பார்வையிட அதிபர் மார்கோஸ் அமெரிக்காவுக்கு அழைப்பு விடுத்தார் இதையடுத்து நான்கு நாள் பயணமாக அமெரிக்க போர்க்கப்பர் மணிலா துறைமுகம் வந்துள்ளது நெதர்லாந்தின் ஹெக் நகரத்தில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் மீது ஏவுகணை தாக்குதல் போவதாக முன்னாள் ரஷ்ய அதிபர் மிரட்டல் விடுத்துள்ளார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் புடியாணை உத்தரவை பிறப்பித்ததை அடுத்து அவர் இந்த மிரட்டலை விடுத்துள்ளார் மேலும் ரஷ்யாவின் முன்னாள் அதிபர் ட்ரிமிட்டி மெத்வதேப் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை ஏவுகணை வீசி தாக்க உள்ளதாகவும் அச்சுறுத்தியுள்ளார் முன்னாள் ரஷ்ய ஜனாதிபதி மெஃபடேப் சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற நீதிபதிகளை வானத்தை உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும் என்றும் எச்சரித்துள்ளார் உக்ரைனில் நடந்த போர்க்குற்றங்களுக்கு புடின் மீது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் குற்றச்சாட்டியுள்ள நிலையில் உக்ரைனில் எந்த அட்டூழியமும் செய்யவில்லை என்று ரஷ்யா மறுத்துள்ளது ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு பாசத்தை விட வசதிக்கான திருமணத்தை என்று அமெரிக்க வெள்ளை மாளிகையின் தகவல் தொடர்பு ஒருங்கிணைப்பாளர் ஜான் கிர்ஃபி தெரிவித்துள்ளார் அந்த வகையில் உக்ரைன் போர் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் சீன ஜனாதிபதி பிங் ரஷ்யாவுக்கு சென்றுள்ளார் இந்நிலையில் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவு பாசத்தை விட வசதிக்கான திருமணத்தை பிரிந்துகின்றன என்ற அமெரிக்க வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் மூலோபாய தகவல் தொடர்பு ஒருங்கிணைப்பாளர் ஜான் கிர்ஃபி தெரிவித்துள்ளார் அத்துடன் சீனா ரஷ்யா இடையிலான உறவு பல தசாப்த கால அனுபவமும் முழு நம்பிக்கையும் கொண்டவை அல்ல என்றும் உலகம் முழுவதும் அதிகரித்து வரும் அமெரிக்க தலைமையின் அடிப்படையில் இது தாமதமாக வளர்ந்து வருகின்றது மற்றும் அதை சரிபார்க்க இரண்டு நாடுகளும் முயற்சிக்கின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இறுதியில் அமெரிக்க தலைமைக்கு சவால் விடும் சர்வதேச ஆதரவின் வலுவான அடித்தளம் தங்களுக்கு இல்லை என்பதை இரண்டு நாடுகளும் அங்கீகரிக்கின்றன என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எனும் என்னது இணையதளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி